ஒத்துக்கிறேன். சோத்துக்கு வழி இல்லாமல் சேர்ந்து ஊருக்கு வந்தே வளர்ந்தேன். உங்கள் அப்பா கடையில் தான் கூலி வேலை செஞ்சு பொழைச்சேன். இதில் எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லையே, எல்லாமே நெசந்தான். ஆனால் இப்போ நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்லடி. ஏன் குமதி, உன்னை நான் கல்யாணம் பண்ணி நல்ல வழியாக தானே வச்சிருக்கேன். உன் ஏதாவது நான் கஷ்டப்படுத்திருக்கிறேன் இல்லை? இல்லை சரிடி, நான் ஒன்று கேட்குறேன். உன் கண்ணன் தம்பி நினைச்ச மாதிரி உன்னை வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட இதே பேர் வச்சுருப்பாங்களா? கொஞ்சம் வச்சுப்பாரு. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட அவங்க எப்படி வச்சுருப்பாங்களோ அதை விட நல்லாத்தானே உன்னை நான் வச்சுருக்கேன். அப்புறம் எதுக்கிட்டு திரும்ப திரும்ப பழச்சவே குச்சி குச்சி கட்டுறாய்ய? எங்க அவங்களுக்கு வேற வேலை இல்லைங்க. சும்மா அவங்க சொன்னா நீங்க அனாதை ஆயிடுவீங்களா? உங்களுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், வருத்தப்படாதீங்க. நீங்க இப்படி உட்கார்ந்து வருத்தப்படணும் தான். அப்படிலாம் அவங்க பேசுறாங்க, நீங்களும் அதையே செய்றீங்க. தங்கமான பிள்ளைய. அப்பா ஒரு வார்த்தை சொன்ன மறு வார்த்தை பேசாத பிள்ளைய. அது மட்டும் இல்ல, அப்பேண்டா அவ்வளவு உசுரா நினைக்கக்கூடிய பிள்ளைங்க. ஆனா அதேமில்ல, நானு ஏ அதுக்கு நீ உன தம்பி பேசலாம் நினைச்சு வருத்தம் பண்ணேன். என் முன்னாடிதான் என் குடும்பம் இருக்குல்ல, நீங்க எல்லாம் இருக்கப்பா எனக்கு வேற என்ன அடி வேணும் சொல்லு. ஏ உன தம்பி போச்சு சொல்றி, என்ன ஒண்ணு என்னை விட ஒரு 10 மடங்கு சுத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அவ்வளவுதானே?